நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்து மூலனூர் தெற்கு ஒன்றியம் பொன்னிவாடி பஞ்சாயத்து பொன்னிவாடி மூலனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு பிரபு மற்றும் துணை செயலாளர் திரு ரமேஷ் என்கிற திருமலைசாமி மற்றும் மூலனூர் தகவல் தொழில்நுட்பம் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி ஆகியோரது முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தலைவர் யுவராஜ் மகேஷ் அவர்கள், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஷேக் பரீத் அவர்கள், மாவட்ட ஒன்றிய தலைவர் சபரிநாதன் அவர்கள் மற்றும் தாராபுரம் நகரம் ஒன்றியம் மாணவரணி தலைவர்களும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். NCC 76வது ஆண்டை முன்னிட்டு திண்டுக்கல் SMP பள்ளியிலிருந்து GTN கல்லூரி வரை NCC மாணவர்கள் சைக்கிள் பேரணி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 8வது தொடர் கிரிக்கெட் போட்டி ப்ளூ ரேஞ்ச் கிரிக்கெட் கிளப் சார்பாக ITI மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் மொத்தம் 16 அணிகள் பங்கு பெற்றனர். போட்டிக்கு தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான செந்தில்குமார் தலைமை தாங்கினார். தாராபுரம் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு முன்னணி வகித்தார். போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான இலா பத்மநாதன் பரிசுகள் வழங்கினார். கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை தாராபுரம் அணியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கு முதல் பரிசாக ₹7001 கோப்பையும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் வரதராஜன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும், முறையான விசாரணை செய்யாத வடமதுரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சித்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இ சேவை மைய உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் 220வது கோவை தினத்தை கொண்டாடும் விதமாகவும் கோவை விழாவின் 17வது பதிப்பு நேற்று 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 1 வரை கொண்டாடப்படுகிறது. இதன் நிகழ்ச்சிகள் கோவையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீதி விழா எனும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரதநாட்டியம், பறை இசை, ஜமாப், வள்ளி கும்மி உள்ளிட்ட 30 கலாச்சார இசை நிகழ்ச்சிகள் நேற்று நடந்தன. கலெக்டர் கிராந்திகுமார், மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன், போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன், அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை மேயர் ரங்கநாயகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.